सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल वेल मुरुहा श्रीवेल मुरुगन करहरोगरा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ஒவ்வொரு தினமும் நம்ம நாள், இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு உங்கள் ராசிபலனை பார்த்து நீங்கள் செய்கிற இல்லையா, அதுலேயே ஒரு பாதுகாப்பு, ஒரு கவசம் போல் நமக்கு அது வந்து காத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் போய் அவளை சந்திக்கும் பொழுது உங்கள் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்துருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து அழகாக ஒரு சின்ன மீன் தொட்டியாக வச்சுருந்தோம். நீங்கள் சொன்னேன் ரொம்ப போட்டு அதை போட்டு வாட்டி எடுக்கப்படாது, ரொம்ப சிரமப்படுத்தப்படாது. ஒரு சின்ன மீனாக இருந்தாலும் சுதந்திரமாக சுற்றினா தான் அதுக்கு அனுகூல்யம் இருக்கும். வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து என்னமோ எனக்குள்ளே இருந்த அந்த வேதனை, அந்த தோணல் மாறுது சார். வீட்டில் நல்லா பெருசாக இப்போ தொட்டி கட்டி வச்சோம். இப்போ அது ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுது, எங்களுக்கு ஒரு மனசில் ஃப்ரீயாக சுற்றுது சார். இந்த மனசில் ஒரு நிம்மதியாக இருக்குது சார். என்னவோ சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் தெரியுது சார். சில காரியம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார். அந்த பூஜை முழுசாக முடிக்கவே முடியல. அதனால தான் உங்ககிட்ட என்னன்றத கேட்டுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ஜாதகம், அதை குட்டி ஸ்டோரியில் அதை விளக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குழந்தை கிருஷ்ணர், அவரை பார்த்துட்டுலாம் ஜன்னல் மூலமாக அப்படியே பார்ப்போம். அவர் யார்? உடுப்பி கிருஷ்ணர். உடுப்பி கிருஷ்ணர் ரொம்ப விசேஷகரமான சக்தி வாய்ந்த, நிறைய மடங்கள் உங்கள் சுற்றியில் இருக்கு. உடுப்பி கிருஷ்ணர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் போதும், நிறைய அன்னதானம்லாம் இருக்கும் நடக்கும். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலே போதும், மனசில் ஒரு திருப்திகள் கூட வரும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன? லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யக்கூடிய உகந்த நாள் எது? தினமே சுவாமியை கும்பிடலாம், ஆனால் லக்ஷ்மி நாராயண விரதம், கதை அதெல்லாம் படிப்போம் இல்லையா, அதற்கு ஒரு திதி இருக்கும். அது என்ன திதி, உகந்த திதி என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், அவர் வந்து, சார் நான் எந்த காரியம் எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறோன்னு தெரியல, நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருகிட்ட போய் கேட்குறார். அவர் குரு சொன்னார், என்னப்பா ஆச்சு, எனக்கு எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது, நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். அப்படியா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பையும் வில்லையும் கையில் கொடுத்தார். அம்பையும் வில்லையும் கையில் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்தை நோக்கி அடிப்பா அப்படின்னு சொன்னார். இவர் நல்ல அந்த வட்டத்தை நோக்கி குறி வைக்கிறார், அடிக்கிறார். நேராக போகிறது அம்பு அந்த கரெக்டாக அந்த வட்டத்தில் போய் நிற்கிது. ஏன் நடக்கலைன்னு சொன்னியே, இதான் நடந்துருத்தே அப்படின்னா, ஆமாம் சார் நடந்துருத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா, இப்பாடி அப்படின்னார். திருப்பி எடுத்தார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட எடுத்து டப்புன்னு விடுறார். நேராக போகிறது, ஒரு காற்று அடிச்சது லேசாக அம்பு நேராக இன்னொரு இடத்துல போய் விடு. ஐயோ, அதே இடத்து தான் குறி வச்சேன், அதே அம்பு தான், அதே இது தான், ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய கர்மா, நீ செய்த நல்ல தீய பலன்கள் காத்தாக வந்துடுது. அந்த அம்பு தொலைச்சிட்டு போகும்போது லேசாக அந்த காற்று விசை ஜாஸ்தியாச்சு, விஷயம் மாறிடுது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய கர்மா சில மாறுதல்களை கொடுக்கும். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படி சிலாண்டிங்க மாறும், அப்போது அது மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நிச்சயமான உன்னுடைய குறியும் உன்னுடைய கோலும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த கர்மாவை வெல்ல முடியும். நீ காலத்தையும் நேரத்தையும் பொறுத்தடிச்சேன்னா வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்தார். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/10/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 30 திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். மாலை 3:53 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம், பூரட்டாதி உத்தரட்டாதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை பெரியவர்களை நினைவுபடுத்தி நம்ம வந்து திதி கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது.
சார் எங்க இதுல வழக்கம் இல்ல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது வழக்கம் எல்லா இடத்துல இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஆக யாராவது பித்ரு தோஷம் இல்ல பித்ரு காரியம் இல்ல அப்படி எல்லாம் சொன்னா அவ சொல்றதெல்லாம் நம்பவே வேண்டாம் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே பண்றது ரொம்ப நல்லது ஏனா எல்லாத்தையும் மாற்றிறதுக்கு உண்டான உரிமை நமக்கிட்ட கிடையாது சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கிட்ட மாற்றிறதுக்கு இருக்கே தவிர பெரியவங்க கடைபிடிச்ச அந்த விஷயத்தை உங்களால மாற வேண்டாம் மாற்றவும் வேண்டாம் அதனால நீங்க வந்து இன்றைய தினத்துல அமாவாசைக்கு தர்ப்பண காரியங்கள் அவசியம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தறது தான் பெற்றோர்களுக்கு வந்து பூர்ணமாகும் ஆக அவங்களுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது ஒன்னு அமாவாசைக்கு திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது அமாவாசைக்கு ஒரு காரியத்தை வெற்றி கொள்றதுக்காக பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது ஒரு போட்டி இருக்கு அந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும் அப்படி நினைச்சிருவா அமாவாசைக்கு ரொம்ப உகந்ததா இருந்துருக்கும் அரசியலா இருந்தாலும் சரி ஆக இந்த அமாவாசை அதுக்கு உகந்ததா இருந்துருக்கு இன்னைக்கு அஸ்தம் அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமா இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் நினைச்ச காரியத்தை குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் தெளிவாகக்கூடிய அற்புதமான நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் இருக்கு ஆக இன்றைய தினம் சிறப்பாக இருந்துருக்கு இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நேவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் கோயிலில் ஒரு மணி அடிப்பாளா 50 கிலோமீட்டர் கழித்து திருப்பி இன்னொரு மணி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு மணி இருக்கும் அவள் அடிப்பா இந்த கோயில் அடித்து 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 அந்த ஊருக்கு மணி அடிக்கும் பொழுது ஆஹா திருச்செந்தூர் கோயிலில் சுவாமிக்கு நேவேத்தியம் ஆச்சு இப்போ நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நேவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு அவரோட குலதெய்வம் ஜக்கம்மான்னு சொல்லிட்டு இந்த சுவாமியினுடைய அவர் பூஜை பண்ண சிலைகள்லாம் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் இருக்குது அவ்வளோ பெரிய அற்புதமான மனிதர் சுவாமி பக்தி கொண்டவர் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினத்தில் அவரை நினைக்கூர்ந்து இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுவா திருமண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு நபர் என்கிட்ட சொன்னார் சார் நீ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு நீங்கள் பர்த்டே விஷயம் சொன்னேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பர்த்டே விஷயம் சொல்லியிருக்க சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் சொல்லும்போது இன்னும் உற்சாகமாக நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பலன்களையும் சொல்ல ஆன்மீக தகவல் சொல்ல இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இன்றைய தினத்துல 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே நல்ல 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 காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பில் வெற்றியும் பெற முடியும் மனசுல யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது எதிர்மறையா பேசுற அப்படின்னு சொன்னா அவாட்ட நெகட்டிவிட்டி இருக்கு நீங்க வளர்ச்சியாகிறது அவளுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல ஏதா அனுபவபூர்வமா சொல்றாளா சரி அது என்னங்கிறது நீங்க கேட்டுக்கிறதுல தப்பே கிடையாது அது மாதிரி இன்றைய தினத்துல 1-2 முறை பார்த்துக்கணும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவா நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் மறைமுக எதிரிகள் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை டக்குன்னு வெளியில எல்லாம் சொல்லிடக்கூடாது காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னேன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் இருக்கு நினைத்த காரியத்தை சாதிப்பேல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேயர்களே அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்னு சொல்லுவா பயப்பட வேண்டாம் பயந்தா காரியங்கள் கட்டுப்படும் அதனால பயப்படாம ஒரு காரியத்தை செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கு ரொம்ப யோசிப்பேல் அமைதியா இருப்பேல் சிந்திப்பேல் கேட்பேல் காரியத்தை நடத்துவேன் பிறரை பார்த்து நான் இப்படி வரணும்னு நினைக்கிறதோட உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்க பண்ணுங்க நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வண்டி வாகனம் புதுசா வாங்குவேல் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசா வாங்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அனுகூல்யமான சில நபர்கள்ட்ட இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனை எழுற தினத்துல இன்றைய தினத்துல நிறைய நண்பர்கள் நன்றையா உங்களுக்கு வாழ்க்கையில உதவி செய்தவாளை பத்தி சிந்திப்பேன் நீங்க வாழ்க்கையில படிச்சது நீங்க இந்த இடத்துல வளர்ந்தது நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் என்னுடைய முழு முயற்சி தான் அதே முயற்சி படுத்திருந்தா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவா இல்லாம நான் இல்லை நான் இல்லாம அவா இல்லை சே யாரை சொல்ல போறா அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டு வந்துக்கோங்க அப்புறம் எல்லாமே மறந்துடும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்தனை பண்ணுவேன் இந்த தினத்துல வீட்டில் சில விளையாட்டு சாமானங்கள்லாம் வாங்கி சரி கேரம் போர்டு வாங்கி வரலாம் செஸ் வாங்கலாம் இது சரி இதெல்லாம் வேஸ்ட் இந்த மாதிரி இந்த விளையாட்டுல விளையாட இதுதான் நமக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனுபவபூர்வமாக இன்றைய தினத்தில் அதுலேயும் விளையாட்டில் கூட பயன்படுத்துவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சில விஷயம் அனுபவபூர்வமாக
நீங்க சொல்லக்கூடியது அப்பதிக்கு மத்தவாளுக்கு புரியாது காரியம் நடந்தா புரிஞ்சிடும் உடன் உபாதைகள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் சிறு பிரயாணம் மன உளைச்சல் அப்பப்போ கொடுத்துருக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் யாட்டியா காசை கொடுத்துட்டு கொடுத்துட்டோமேன்னு கவலைப்படாதீங்க அது வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும் துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி நகை சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா பலன்களும் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி நேயர்களே அப்பப்போ சில விஷயங்கள் யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும் இந்த கவலைகள் இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு ரொம்ப கவலைப்படுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது செய்வா நம்மளை எப்படி உதாசீனப்படுத்துகிறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதை மனசில் வைராக்கியமாக வச்சவங்க நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன் யோகா கற்றுப்பேன் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கணும் நாம் இப்படி இருக்கமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறவரோட எப்படி மாறணுங்கிற சிந்தனை பண்ணலன்னா சில மாற்றங்கள் வெற்றியாகும் டாக்டராக இருந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்கோம் காலேஜ் வச்சுருக்கிறவா வியாபாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அதுக்கு சமயோஜித யோசனையும் அடுத்த வில சிந்தனைகளும் தோணும் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேயர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாராவது ஹெல்ப்னு கேட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் கவலையப்பட வேண்டாம் ஹோம் லோன் எதிர்பார்த்துவா பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் இருக்குது பிறருடைய சப்போர்ட் உங்களுக்கு கூடி வரும் ஆனால் ஒன்றுக்கு இரண்டு முறை கையெழுத்துப்படும் போது கவனம் என்பது தேவை உங்களுக்காக நீங்கள் எதாவது வாங்குறீங்கன்னா பரவாயில்ல மற்றவாளுக்காக வாங்கும்பொழுது கவனம் என்பது தேவை சின்ன சின்ன விஷயத்தில் பயந்துட்டு இருந்தால் மற்றவா ஏமாத்திர மற்றவா திட்டுற கவலையே படாதீங்க எதுவுமே நடக்காது நீங்கள் நினச்சது தான் நடக்கும் செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துட்டுருக்கிறவளுக்கு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் இது தப்புன்னு தோணித்துனா அதை செய்யவே வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேயர்களே அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு மனசில் உருவேற்றுன்னு இருப்பேன் அந்த காரியங்கள் நடந்துட்டு திருமண காரியங்கள் வெற்றி வரும் சகோதர சகோதரர்களுக்கு படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் முன்னின்று எல்லா காரியத்தையும் பண்ணுவேன் திருமணம் எனக்கு யாருக்கு யாரும் பார்க்க மாட்டேங்கிறா நான் தான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி மேட்ரிமோனியில் போட்டு அது நீங்களே பேசி உங்களுக்கு உண்டான சில காரியங்களை நீங்களே எடுத்து பண்ணிப்பேன் வீட்டில் சீமந்த காரியம் நல்ல நல்ல விசேஷங்களை பற்றி இந்த தினத்தில் உரையாடக்கூடியதாக இருந்துருக்கும் எதிர்வர காலகட்டங்களில் வீடு மாற்றணும் இடம் மாற்றணும் வச்சுருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடிய வாஸ்து ரீதியாக அந்த வீடு சரியாக இருக்கா இது வேண்டாம் வேற பார்ப்போமே நினச்சிட்டுருக்கவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரும் துளாராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசினியர்களே சில காரியங்கள் பார்த்துட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் வீட்டில் வேண்டாம்னு வசா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் வீட்டில் அதெல்லாம் வேண்டாம் மிச்சப்பட முடிச்சு வேதவே வேண்டாம் நீ அதை நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பேன் இல்லைம்மா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் வேலைக்கு போக பேசாமல் நான் இது படிக்க போகிறேன் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லுவா அப்போதைக்கு மன வருத்தனை என்னடா என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டேங்கிறேன் இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பெரியவங்க ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினைப்பாள் உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் ஒரு வயது வரும்போது நீங்கள் அதுக்குண்டான முயற்சி எடுத்தெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்போனா இப்போதைக்கு இல்லை இயற்கை அதை விதிக்கலைன்னு அர்த்தம் ஆக பின்னாட்களில் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது புதுசாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நல்ல மனிதர்களையும் ஒரு எதிர்மறையான மனிதர்கள் ரெண்டு பேர்த்துடைய அனுபவம் உங்களுக்கு பாடமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி அன்பர்களே தனுராசி நேயர்களே ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு இது ஜெயிக்கலே ஜெயிக்கலேன்னு நினைக்கிறத ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் என்னங்கிறத பார்க்கணும் உடல் ஆரோக்கியத்தில் சில கவனமயத்தை எடுத்துக்கணும் எனக்கு எதுவும் வராது எதுவும் இல்லை அப்படி இல்லை கவனமாக பார்த்துக்க வேண்டும் நம்ம வந்து அரசாங்கம் சொல்ல எல்லா விஷயங்களையும் கடைபிடித்துக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பிறருக்கும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போகக்கூடாது ஒரு காரியத்தை பண்ணும்போது தைரியம் இருக்கலாம் அசாத்திய தைரியம் இருக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயங்களை செய்ய வேண்டாம் இன்றைய தினத்தில் சாகசம் பண்ணுறேங்கிற காரியங்கள்லாம் விட்டுடலாம் ஒரு நாள் கழித்து அதை பற்றி யோசிக்கலாம் இன்றைய தினத்தில் யோசிக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழில் விஷயங்கள்லாம் அனுகூல்யம் இருக்கக்கூடிய இருக்கும் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கவனம் என்பது தேவை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு
இடம் விற்கணும்னு நினைச்சுட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். ஸோ நம்ம பேசினாலே பிரச்சனை, பேசவே கூடாது. அப்பப்போ என்னடா அது, நம்ம ஒன்று பேசினா அவள் ஒன்று பேசலாளுங்கிற வித்தியாசமான ஒப்பீனியன், பிரிந்தவா ஒன்று சேருவான். குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், படிப்பு விஷயங்கள்ல நல்ல திருப்திகரமாக இருந்துட்டுருக்கோம். யாருக்காவது பாதித்தா நீங்கள் கவலைப்பட்டுருப்பீர்கள். ஏதேனும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் உதவி செய்வீர்கள். சில விஷயங்கள்லாம் உதவி செய்கிறது வெளியிலேயே தெரியாது. அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட், கொரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம், வெற்றிகள் கூடி வரக்கூடியது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றுறது பார்த்த வாழ்க்கை நல்ல காரியங்கள் கூடி வரும். மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் கோபமாக பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. நாலு பேரை வச்சு ரகசியத்தை சொல்லும்போது இதில் யார் நல்லவா யார் கெட்டவா யார் மற்ற இடத்துல போய் சொல்லுவாங்கிறத பார்த்து பேசணும். உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் அனாவசிய உதவிகள் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பணத்தை இருக்கிறது வெளியில் காண்பிக்கப்படாதுன்னு சொல்லுவாள். தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் நீங்கள் போராடி ஜெயிச்சுன்னு இருப்பேன், இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு வருவேன். வெளியில் விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும், வீட்டுக்குள்ளே சில தடங்கல்கள் இருக்குதுன்னு கவலைப்பட்ட வாழ்க்கை அது மாறுதல்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குள்ளான அற்புத நாள். பணவரவுகள் தேடி வரும், கூடி வரும். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மன அழுத்தம் இருந்த வாழ்க்கை மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் உங்களுக்காக சில விஷயத்தை ஆதரவாக பேசுவார், சில நபர்கள் எதிர்த்து பேசுவார். ஆதரவாக யார் பேசுகிறா நினச்சி சந்தோஷப்படுங்க, எதிர்த்து பேசுகிறவாள் நினச்சி கவலையப்படாதீங்க. நிறையா விஷயங்களில் முன்னேறி செல்லக்கூடியும் போது சில தடங்கல்கள் யதார்த்தமாக வரும். அந்த தடங்களை தாண்டி ஜெயிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வத்து மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க. எதுவும் நான் செய்யலை இறைவன் செய்கிறாருங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். டிவியில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்குவா, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்குவா, ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கவா, ஆங்கராக இருந்துட்டு இருக்கவா, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் தோணும், அதன் மூலமாக அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. சில வீடுகளில் சில பேர் கேட்கறது உண்டு, சார் இந்த வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இருக்குங்கிறது எப்படி தெரியுது அப்படிங்கிறது கமெண்ட்ஸாக கேட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயம், அதாவது வீட்டு வாசப்படியில் விரிசல் வருது, சில கதவுகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமப்பட்டு சாத்துறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த வீட்டில் வந்து ரொம்ப இறுக்கமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது, வீட்டில் வந்து சூரிய வெளிச்சமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறது, வீட்டுக்குள்ளே நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கலை, அந்த வீட்டுக்கு போனோம் இன்னை வரைக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கலை, பணம் சேர்த்தியே வைக்க முடியல, சில வரவுகளோட செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்துருக்கு, என்னமோ பத்தவாளுடைய தொல்லைகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, பக்கத்து வீட்டு எதிர் வீடு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வீட்டில் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் பேசும்போது பார்த்துட்டேன்னா எல்லோரும் எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு. வீட்டில் பார்த்துட்டேன்னா பைப்பு மூணுனா ஒழுகின்றே இருக்குது சார். இந்த வீட்டில் நிறைய ப்ராப்ளங்கள், ஒன்று பைப்பு விட்டால் ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ளஷ் அவுட் ப்ராப்ளம் வருது. அதுமாதிரி சுவாமி ரூமில் போய் பூஜை பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் யாராவது கூப்பிட்டுருப்பா, தடங்கள் வந்துட்டே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா வீட்டில் ஏதேனும் பண்ணும்போது அடிக்கடி பார்த்துட்டேன்னா இந்த ரத்த காயங்கள் ஆகிட்டே இருக்குது, தூக்கமே வரமாட்டேங்கிறது. ஸோ கொட்டா கொட்டாயாக வந்துட்டுருக்கு. நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் ஒரு காரியத்துக்காக செயல்படும் போது பார்த்துட்டேன்னா அப்போ தான் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு தோன்றுறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்து நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ நெகட்டிவிட்டிக்கு வர்றது மாறத்துக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மணி அடித்து பூஜை பண்ணுங்கள் வீட்டில். ஆனால் ஓம்கார மந்திரத்தை எப்பவும் போட்டு விடுறது வழக்கங்கள் இருக்கும். அகல்லா தீபம்னு சொல்லுவாள், அதாவது இந்த தீபத்தை வந்து அணையாமல் நீங்கள் ஏற்றி வைக்கிற வழக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துக்கணும். வீட்டில் வந்து மல்லி புஷ்பத்தை நிறையா சாத்துறது நல்லது. வாசப்படியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மாயில தோரணம் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு வாசப்படியெல்லாம் நீங்கள் உடஞ்சிருந்தது கதவு சரியில்லைன்னா முதல்ல அந்த விஷயத்தை வந்து மாற்றுங்க. ஓடாத வாட்ச் வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாசிட்டிவான படங்கள்லாம் வைங்க, நெகட்டிவான படத்தை வைக்காங்க. இது வேண்டாம் தோணுச்சுன்னா அதை வைக்காதுங்க. வீட்டில் பின்னமான படங்களை தயவு செய்து வைக்க வேண்டாம். அது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தயவு செய்து பேச வேண்டாம். கவலைகள் இருந்ததுன்னா
அப்பப்போ ரொம்ப கவலை இருந்தது, எனக்கு மனசு கவலையா இருந்தது அப்படின்னு சொன்னா வெளியில வந்து ஒரு மரத்துக்கடியில உட்காந்துங்க. உங்க மனக்கவலைகள்லாம் அந்த இடத்துல நீங்க நினைச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. சண்டை ஏற்பட்டுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரம் வெளியில வந்து பாக்குறத பழக்கமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிறருக்கு ஆறுதல் சொல்றத முக்கியத்துவமா எடுத்துக்கோங்க. சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஆறுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஹோமங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்க ஹோமங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். கோஜலம் வீட்டில் தெளிச்சு விடுறது, மஞ்சள் தண்ணி வீட்டில் தெளிச்சு விடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் வந்து நம்ம வந்து அந்த பெட்டுக்கு போடக்கூடிய அந்த பெட்ஷீட்டு அதே மாதிரி அந்த துணிகள்லாம் அடிக்கடி மாற்றணும். நம்ம ஸ்க்ரீன் துணியெல்லாம் எடுத்து துவைச்சு வைக்கணும். அதே சமயத்தில் வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், ஜன்னலை திறந்து வைக்கணும். வீட்டில் வந்து இயற்கையான காற்றுக்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டு இருக்கணும். என்றைக்குமே சமையல் கட்டில் இருக்கும்போது இறைவனை வேண்டி அன்னபூர்ணேஸ்வரியை வேண்டிட்டு தான் நீங்கள் வந்து சமையல் பண்ணிக்கிறது கொண்டு தான் இருக்கணும். வீட்டில் வந்து சுத்தமாக அந்த வீடை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துகிட்டு இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது திருஷ்டி சுற்றி போடுற வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். வீட்டில் வாசலில் 2 தீபங்கள் ஏற்றிக்கணும். சுவாமிகிட்ட தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். சாம்பிராணி போட்டு விடுறது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியாக கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். டெய்லி இல்லைனாலும் கூட வாரத்தில் ஒரு நாள் குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை இருக்கும். வீட்டில் செடிகள் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். துளசி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துளசியினுடைய பாசிட்டிவ்னஸே வீட்டில் வந்து நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். டெய்லி வாசப்படியில் அழகாக தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு தீபாராதனை காண்பிக்கிறது, மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் வந்து இந்த நெகட்டிவ் நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் போக்கி பாசிட்டிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல்லையும் இது போன்ற விஷயங்களை நம்ம நிறையா பார்க்க போகிறோம். சுவாமி ரூம், அந்த சுவாமி ரூமை வந்து நம்ம ரொம்ப மடி ஆச்சாரத்தோடு வச்சுக்கும்போது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.